இறையேசுவில் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் பழமையான நவநாள் என்று சொன்னால் அது தூய ஆவியார் நவநாள். மிகவும் சக்தி வாய்ந்த நவநாளாக இந்நவநாள் கருதப்படுகிறது. திருச்சபையில் தூய ஆவியாருக்கு பல நவநாட்கள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவநாளாக இந்நவநாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்நவநாளானது திருச்சபையின் பிறப்பு நாளான பெந்தேகோஸ்து விழாவை கொண்டாட நம்மை தயார்படுத்தவும், ஆவியாரின் அபிஷேகத்தை பெறவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், நாம் விரும்பும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஜெபித்து ஆவியானவரின் வல்லமையை நாம் பெறலாம். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்நவநாளில் நம்மை முழுமையாக ஒன்றித்து ஆவியானவருடைய கனிகளும் வரங்களும் கொடைகளும் நம்மை நிரப்ப வேண்டுமென்று இந்த நேரத்தில் இந்த நவநாள் வழியாக ஆவியானவரினுடைய பரிந்துரையை நாம் பெறுவோம். ஆகவே அப்படியே எல்லோரும் எழுந்து நின்று ஆவியானவருடைய பாடலை பாடி இந்நவநாளை தொடங்குவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புதுவலு ஓட்டி என்னை தேற்றும், என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புதுவலு ஓட்டி என்னை தேற்றும். உந்தன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும், உந்தன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் உறிந்திட தோண்டும், என் கடமை
கூறி பணிவேன் என் இறைவா உந்தன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும் உந்தன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றே இறைவா ஆராதனை செய்கின்றே ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே ஆராதனை செய்கின்றே இறைவா ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே உம்மை ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே உம்மை ஆராதனை செய்கின்றே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு தூய ஆவியாரே எழுந்து வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பும். அவைகளில் உமது சிநேக அக்னியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை தூய ஆவியாரின் ஒளியினால் நிரப்பினீரே. அதே தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியாரிடம் அர்ப்பணிப்பு ஜெபம். வாழும் தூய ஆவியாரே, என் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் மண்டியிட்டு உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். உம்மிடம் உம்முடைய ஒளிமயமான நீதியையும் மகத்தான அன்பையும் நான் ஆராதிக்கின்றேன். நீரே என் ஆன்மாவிற்கு வலிமையாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர். உம்முடன் ஒன்றித்து வாழவே நான் விரும்புகிறேன். உம்முடைய அருளுக்கு எதிராக செயல்பட்டு உமக்கு மன வருத்தம் கொடுக்க மாட்டேன். உமக்கெதிரான சிறிய பாவத்தை கூட நான் செய்யாமல் இருக்க வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்கிறேன். உம்முடைய ஒளிக்காகவே நான் என்றும் காத்திருந்து உம் குரலுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய தூண்டுதல்களை கடைபிடிக்க உதவி செய்யும். நான் உம்மையை பற்றி கொண்டு என்னை முழுவதும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உம்முடைய கருணையால் என்னுடைய பலவீனங்களில் நான் விழாமல் காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறேன். ஆராதனைக்குரிய ஆவியானவரே, ஆணிகளால் குத்தப்பட்ட இயேசுவின் பாதங்களை பற்றி கொண்டு அவரது ஐந்து காயங்களையும் கண்முன்னே கொண்டு வருகிறேன். அவரது விலை மதிப்பெற்ற இரத்தத்தில் நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். ஈட்டியால் குத்தப்பட்டு திறக்கப்பட்ட இயேசுவின் விலாவையும் அவரது இதயத்தையும் நான் ஆராதிக்கிறேன். என் குறைகளை நீக்கும் வல்லவரானவரே, எப்போதும் உமது அருளில் நிலைத்திருக்கவும் உமக்கெதிராக எந்த பாவமும் செய்யாமல் என்னை பாதுகாத்தருளும். தந்தை மற்றும் மகனின் ஆவியாரே, பேசும் ஆண்டவரே, உம் அடியான் கேட்கிறேன் என்று எப்பொழுதும் நான் சொல்லுமாறு உமது அருளை தாரும். ஆமேன். அப்படியே எல்லோரும் எழுந்து நின்றவர்களாக நம்முடைய பாவ நிலைகளை நாம் ஒப்பு கொடுக்க இறைக்கிறோம். மனிதனுடைய பலவீனத்தால் செய்த ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது கடந்து வர மன்றாடுவோம். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர்
இன்மையிலும் வறுமையிலும் மன்னிப்பு பெறமாட்டார் என்றவரை தூய ஆவியானவருக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொடுத்து இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் என்றவரே, எங்களுடைய தவறான வாழ்வினால் தூய ஆவியாருக்கு துயரம் கொடுத்தமைக்காக தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள், அவரை எதிர்க்காதீர்கள் என்றவரே, எங்கள் ஊன் இயல்பினால் அவரை ஏற்றுக்கொள்ள தவறிய நேரங்களுக்காக தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரிடம் பொய் சொல்லாதீர்கள் என்றவரே, எங்கள் வாழ்வில் மூவரு இறைவனுக்கு எதிராக பொய் சொல்லி மறுதலித்து காட்டி கொடுத்து ஏளனப்படுத்திய நேரங்களுக்காக தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரை சோதிக்காதீர்கள் என்றவரே, நாங்கள் சோதனைக்குள்ளாகும் போது இறைவனை சோதித்து அவரை மட்டம் தட்டிய நேரங்களுக்காக தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரை பழிக்காதீர்கள், அவருக்கு எதிராக பேசாதீர்கள் என்றவரே, மூவரு இறைவனை பழித்து பிற தெய்வ வழிபாட்டில் கலந்து கொண்டு மந்திர மாய சூனிய நிலைகளை தேடி சென்று அவரை எதிர்த்த நேரங்களுக்காக தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். அப்படியே அனைவரும் உங்களுடைய இரு கரங்களையும் மார்போடு அணைத்து விடித்து ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். தூய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு எதிராக நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம், நடந்திருக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவ நிலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ நிலைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, பாவியாக முன்னால் நின்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளின் கதறலை ஏற்றருள்வீராக. அந்த கதறலை கண்ணோக்கி எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து எங்களை மீட்டு உம்முடைய ஒளியிலே கொண்டு வர வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோ. இறைவா, இறைவா, என் பாவங்கள் மன்னிக்கவாவா. என் பாவமெல்லாம் மன்னிப்பாயே, மன்னிக்கும் உன் பண்பை அருள்வாயே. என் பாவமெல்லாம் மன்னிப்பாயே, மன்னிக்கும் உன் பண்பை அருள்வாயே. இறைவா, மன்னிக்கும் அன்பை உணராமல் துன்புறுத்தினேன் உன்னை அறியாமல். மன்னிக்கும் அன்பை உணராமல் துன்புறுத்தினேன் உன்னை அறியாமல். இறைவா, இறை பாவங்கள் மன்னிக்கவாவா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்படி எல்லோரும் இழந்தால் படியிடுவோமா?
மிளந்தால் படியிட்டு இதோ நமது மத்தியில் இருக்கக்கூடிய ஆவியானவர் அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை இந்த நேரத்திலே ஒப்புக்கொடுப்போம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வோடு நமது வேண்டுதல்களை இறைபாதம் சமர்ப்பிப்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்றவரே, திருச்சபையை வழிநடத்தும் பணியாளர்கள் ஆவியானவரின் தூண்டுதலோடு பணியாற்ற வேண்டிய உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுத்தருள வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்றவரே, துன்பத்தில் மூழ்கி தடுமாறிக் கொண்டிருக்கும் மக்கள் நோயின் பிடியால், கடன் சுமையால், திருமண தடையால், குழந்தை பேறு இல்லாமல், தொழில் வளர்ச்சி அடையாமல், நிரந்தர வேலை இல்லாமல், வறுமையிலும் போராட்டத்திலும் கண்ணீரிலும் வாழும் மக்களுக்கு துணையாளராக இருக்க வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற ஆவியாரின் கனிகள் எங்களில் செழித்து வளரவும் கனி கொடுக்கும் மக்களாக வாழவும் வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை, திறன், ஆற்றல், நுண்மதி, பக்தி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அளிக்கும் என்றவரே, ஆவியாரின் கொடைகளால் எங்களை நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆவியாரின் வரங்களான ஞானம் நிறைந்த சொல்வளம், அறிவு செறிந்த சொல்வளம், நம்பிக்கை, பிணி தீர்க்கும் வரம், வல்ல செயல் செய்யும் ஆற்றல், இறைவா குறைக்கும் ஆற்றல், ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், பரவச பேச்சு பேசும் ஆற்றல், அப்பேச்சை விளக்கும் ஆற்றல் போன்ற வரங்கள் எங்களில் பொழியப்பட வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். இந்த நவநாளில் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? இதோ பலவித தேவைகளுக்காக இதயத்திலே வேதனைகளோடும் வலியோடும் இந்த நவநாளிலே பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்களுடைய தேவைகளை எல்லாம் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய நன்றியை இந்த நேரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இதுவரை இந்த நவநாளின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தனங்களுக்காக நாம் மன்றாடுவோம். திருவருள் சாதனங்கள் வழியாக பிறப்பு முதல் இறப்பு வரை எம்மை இறைவனின் அருள் செல்வங்களால்
நிரப்பிக்கொண்டிருப்பதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்து செம்மையான வழியில் நடத்தி துவண்டு போகும் போது துணிவை தந்து கொண்டிருப்பதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு உயிர் மூச்சு கொடுத்து விபத்துக்கள் ஆபத்துக்கள் மன நோய்கள் மரணத்தை கொண்டு வரும் நோய்கள் தீய சக்திகளின் அலைகழிப்புகள் ஆக்கியவற்றிலிருந்து பாதுகாத்து வழி நடத்தியமைக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் உடலை தூயாவி தங்கும் ஆலயமாக மாற்றி உடலை தாக்கும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய இதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஊனியல்வின் செயல்களான பரந்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் ஆகிய கல்லான இதயத்தை எடுத்து மாற்றியதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்திலே நாம் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து வித நன்மைகளுக்காக நன்றி கூறி இறைவனை ஆராதிப்போம். வல்லவரே நல்லவரே அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. ஆவியினால் அபிஷேகம் செய்தீர் ஆவியினால் அபிஷேகம் செய்தீர். அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. புது வாழ்வு எனக்கு தந்தீர் புது வாழ்வு எனக்கு தந்தீர். அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. அடி எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று குறிப்பாக நோயோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இறைக்கிறோம். ஆகவே இப்பொழுது நான் சொல்ல சொல்ல நீங்கள் என்னை தொடர்ந்து சொல்லுங்கள். எந்தெந்த இடத்தில் நின்று இந்த நவ நாளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த இடத்தில் நின்றவாறு இப்பொழுது நான் சொல்வதை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். இறைவன் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஜெபிப்போமாக. சிம்சோனை வலிமை உள்ளவராக மாற்றியவரே சிம்சோனை வலிமை உள்ளவராக மாற்றியவரே
இசக்கியேலை இறை பார்வை பார்க்க தூண்டியவரே இசக்கியேலை இறை பார்வை பார்க்க தூண்டியவரே யாகசியேலை இறை வாக்குரைக்க வைத்தவரே யாகசியேலை இறை வாக்குரைக்க வைத்தவரே யோசுவாவை ஞானத்தில் நிரப்பியவரே யோசுவாவை ஞானத்தில் நிரப்பியவரே சவுலை போருக்கு தயாராக்கினவரே சவுலை போருக்கு தயாராக்கினவரே உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரே கால் முதல் உச்சன் தலைவரை எங்கள் உடலில் நலமே இல்லை எங்கள் உடலில் நலமே இல்லை ஆனால் காயங்கள் ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள் கன்றி போன வடுக்கள் சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன தலை தூக்க முடியாமல் தவிக்கிறேன் தலை தூக்க முடியாமல் தவிக்கிறேன் படுக்கும்போது படுக்கும்போது எப்போது எழலாம் என எண்ணுகிறேன் எப்போது எழலாம் என எண்ணுகிறேன் இரவோ நீண்டு கொண்டிருக்க இரவோ நீண்டு கொண்டிருக்க விடியும் வரை புரண்டு உழல்கிறேன் விடியும் வரை புரண்டு உழல்கிறேன் என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் என் அடி வயிறு கலங்குகிறது என் அடி வயிறு கலங்குகிறது இரக்கம் நிறைந்தவரே இரக்கம் நிறைந்தவரே காயப்படுத்தினாலும் காயப்படுத்தினால் கட்டுபோடுபவர் நீர் கட்டுபோடுபவர் நீர் அடித்தாலும் அடித்தாலும் ஆற்றுகின்ற கை உமதே ஆற்றுகின்ற கை உமதே பார்வையற்றவரை பார்வையற்றவரை பார்க்க வைத்தவரே பார்க்க வைத்தவரே காது கேளாதோரை காது கேளாதோரை கேட்க வைத்தவரே கேட்க வைத்தவரே பேசாதோரை பேசாதோரை பேச வைத்தவரே பேச வைத்தவரே கை சூம்பியவரை கை சூம்பியவரே குணப்படுத்தியவரே குணப்படுத்தியவரே கை கால் வலிப்பு நோயை விரட்டியவரே கை கால் வலிப்பு நோயை விரட்டியவரே காய்ச்சலை கடிந்து கொண்டவரே காய்ச்சலை கடிந்து கொண்டவரே தீராத இரத்த போக்கை மாற்றியவரே தீராத இரத்த போக்கை மாற்றியவரே பேய்களை துரத்தியவரே பேய்களை துரத்தியவரே நடமாட இயலாதவர்களை நடக்க வைத்தவரே நடமாட இயலாதவர்களை நடக்க வைத்தவரே உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தியவரே உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்த இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவரே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவரே நோயினால் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் நோயினால் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் உமது ஆணி பாய்ந்த கரங்களினால் உமது ஆணி பாய்ந்த கரங்களினால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம் வேண்டுகிறோம் ஆமீன் ஆமீன் எழுந்து நிற்போம் தூய ஆவியாரே நீர் எழுந்து வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பும் அவைகளில் உமது சிநேக அக்னியை மூட்டியருளும் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அனலாய் இறங்கிடுமே ஆவியானவரே அனலாயிறங்கிடுமே ஆவியானவரே அனலாயிறங்கிடுமே வானங்களின்று திறக்கட்டுமே அபிஷேக மழையே பெய்யட்டுமே
வானங்களின்றே திறக்கட்டுமே அபிஷேக மழையே பெய்யட்டுமே உன்னத ஆவியை ஊற்றிடுமே உன்னத ஆவியை ஊற்றிடுமே மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே பெந்தகொஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே பெந்தகொஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே பலத்த காற்றின் முழக்கம் போல் பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை எங்கு வீசட்டுமே ஒரு வல்லமை எங்கு வீசட்டுமே ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே அக்கினிமய மனநாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே அக்கினிமய மனநாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே ஆவியின் வரங்கள் யாவையுமே ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே செயல்படுத்தணுமே வெளிப்படுத்தணுமே செயல்படுத்தணுமே ஆவியானவரே அனலாயிறங்கிடுமே ஆவியானவரே அனலாயிறங்கிடுமே கிறிஸ்துவ தொலைக்காட்சி தொடர்ந்து ஒரு மணி நேரம் மிரியம் தொலைக்காட்சியை பார்க்கும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு வார்த்தையாவது அதில் இருக்கும். தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். கிராமப்புறங்களில் இருக்கும் யாரும் அறியாத அதிசய தேவாலயங்களை கூட உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றோம். யூடியூப், பிளாகர், பேஸ்புக்கில் நமது மிரியம் தொலைக்காட்சி 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. கீழே காணும் லிங்கை உபயோகப்படுத்தி நீங்கள் அதை பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் மிரியம் டிவி ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் செய்து 24 மணி நேரமும் நமது தொலைக்காட்சியை பார்க்கலாம். நமது மிரியம் தொலைக்காட்சி வளர்ச்சிக்கு உதவ விரும்பினால் இந்த வங்கி கணக்கில் நன்கொடைகளை அனுப்பலாம். மரியின் வழியில் மனிதம் வளர தினமும் மிரியம் டிவி பாருங்கள்.